Shri Muthukumaran Institute of Technology, Mangadu, Chennai. Admission open for BE, BTech, MBA, MCA, ME and PhD. Counseling code 1219. I'm very proud of Kalanam. I'm very proud of Muruga's work. Sarkar work. Appo vandu sonna mari Kalanathu na Vijay varana. Dai Vijay ella varuva Radha avar enga poitar. Na 2000 la panna. Friends. Now 2018 and 19 la Kalanam nadakudhu. Enna thappura kooprudhu thappu illa. Avanga bare level poitaanga. 1030 la நம்ம ஒரு தடவை கூப்பிடலாம் அப்படி போனால் விஜய் வர சொல்லிட்டாரு. போனோம் பார்த்தோன்னே விஜய் பார்த்தோன்னு சொன்ன மாதிரி பையன் கல்யாணம்னா கண்டிப்பாக வரேன் அப்படின்னு. அப்போ என்ன அர்த்தம் வரமாட்டார் அப்படின்னு நினச்சிட்டேன். கல்யாணம் நடக்குது, வந்து போட்டு சேர்ந்தது பார் கூட்டம். அவரை கீழே இறக்கி வண்டியில் ஏற்றுறது தேங்க்ஸ் கூட சொல்ல முடியலைங்கனால டைமில் எல்லோரும் தள்ளி அவருக்கு கொண்டு போய் காரில் ஏற்றி அனுப்புறது அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு. அனுப்பிச்ச பிறகு பார்த்தா குறைத்துல போலீஸ் பெட்ரோல் வேணுச்சு. விஜய் டப்பிங் போட்டு காட்டுற பாருங்கள், ஒரு இடம் கூட பிசுறு இல்லாமல் பக்காவாக பேசிடுறேன். அந்த கடிகாரம் உடைக்கிற சீன் இருக்குல்ல, ஒரு கமால் உடஞ்ச உடனே ராதாரன் சொல்லுவேன், அடா பாவி 200 வருஷமாக ஓடின கடிகாரம் உடச்சிட்டிங்களாடாம்னா வடிவேலு, நல்ல வேலை நான் ஏதோ புதுசுன்னு நினச்சேன். அவ்வளோதான், சிரிச்சிடுவாங்க, 2 பேரும் சிரிச்சிடுவாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா படத்தில் விஜய் சூரியன் ஒரு மாதிரி திரும்பி நின்று சிரிச்சிட்டு இருப்பாங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அஜித்தை பொறுத்தவரைக்கும் பாலிடிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எப்போவுமே சரி எதுனா பாலிடிக்ஸை பற்றி பேசணும்னு வச்சுக்கோங்க, உடனே அப்படின்னு ப்ராப்ளம் பேசவே அவருக்கு பாலிடிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. என்ன அஜித் கொஞ்சம் இப்படி இந்த என்னது கார் ரேஸு பைக்கு போயிட்டு இருக்காரு, அதை கொஞ்சம் விட்டுட்டு சினிமாவுக்கு வந்தாருன்னா எங்களை மாதிரி ஆளுக்கு ஒரு 4 படம் நடிப்பாங்க எக்ஸ்ட்ரா, அவ்வளோதான். This video is sponsored by SmileyTrips.com, the domestic and international tour expert. Download SmileyTrips.com app for all your travel needs. இந்தியா கிளிப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் அவங்க விஜய் சேது. இன்றைக்கி யாரை ரொம்ப ஸ்பெஷலாக பார்க்க போகிறோன்னா, நமக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஹீரோஸ் கூடலாம் மோஸ்ட்டாக இவர் தான் ஃப்ரெண்டாக இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் பர்சன் தான் பார்க்க போகிறோம். வணக்கம் சார், ரமேஷ் கண்ணா சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு, ஹாப்பி. ஓகே சார், சூப்பர் சார். கேட்கும் போதே ஹாப்பியாக இருக்குது. இருந்தாலும் எங்களுக்கு என்னென்னா, திருப்பி எப்போ விஜய் அஜித் சார் கூடலாம் பார்க்கலாம் அப்படின்னு. அவங்களாம் பெரிய லெவல் போயிட்டாங்க, நம்மலாம் வேறு லெவல் போயிட்டோம். அஜித் எங்கே போயிட்டாங்க தெரியுங்களா? எல்லாம் 200 கோடி 100 கோடி அப்படி போயிட்டாங்க, புரியுதுங்களா? அதனால் அவங்கள கேட்டு தப்பு இல்லை, அவங்க மேலே மிஸ்டேக் இல்லை. ஏன்னா அவங்க வந்து ஃபுல்லாக ஆக்ஷன் மூவிஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எந்த படத்தில் காமெடின்னு இருக்காங்களா? ஹீரோவோட எந்த படத்தில் இருக்க மாட்டாங்க, எல்லாம் ஆக்ஷன் தான். சுடுறதான், குத்துறதான், குத்து கொலை வெட்டு தான், புரியுதுங்களா? ஏன்னா அவங்க அந்த ஸ்டைலாக மூவி ஜனங்க விரும்புகிறாங்கன்னு ஓடிடிலாம் தான் வாங்குறாங்க, அதனால் அப்படி போயிடுச்சு. முன்னெல்லாம் முதல்லலாம் பார்த்திங்கன்னா எந்த படத்துலையும் காமெடிக்குன்னு ஒரு தனி இருக்கும். ஒன்று வடிவேல் ஒரு ட்ராக் பண்ணுவாப்பில், இல்லை விவேக் ஒரு ட்ராக் பண்ணுவாப்பில், இல்லை நான் ட்ராக் பண்ண மாதிரி நாங்கள் ஹீரோவோடே வருவோம் கடைசி வரைக்கும், அப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அந்த ஸ்டைல் மாறி போச்சு. அதனால தான் சந்தானம், யோகி பாபாவில் அவங்கள ஹீரோ நடித்து வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக போயிட்டு இருக்க விஷயம் என்னென்னா, தளபதி விஜய் சார் பர்த்டே தான். அதுக்கு எவ்வளோ எக்ஸைட்டாக இருக்கீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு வந்து விஜயை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதனால தான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு படம் நடித்தோம். ஃப்ரெண்ட்ஸுன்னு போட்டிங்கன்னா அது விஜய் நான் அந்த 3 பேர் தான். எப்போவுமே அது எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. ஒருத்தர் சுவிட்சர்லாந்தில் போயிருந்தார், அவர் சுவிட்சர்லாந்து போயிட்டு அங்கேயோ ஏதோ ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுருக்காரு. அங்கே பார்த்தா ஃப்ரெண்ட்ஸுன்னு போட்டு எங்கள் படம் போட்டு வச்சுருக்கு. அதே மாதிரி வந்து இப்போ சமீபத்தில் ஒரு ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் சரவணன் ஒருத்தர் ஆர்டர் எடுத்தார். டெல்லி கணேஷ் சாருக்கு 60வது பிறந்த நாள். அதில் நாங்களாம் நானும் உமா நிறைய பேர் ஆர்டிஸ்ட்லாம் வந்தாங்க. அப்போது குழந்தைங்கள்லாம் பணக்கார குழந்தைங்களாம் இருக்கணும் இல்லையா, அதனால் சவுக்கார்பேட்டிலேருந்து இங்கே சேட்டு குழந்தைங்களாம் கூப்பிட்டு வந்துட்டாங்க. அவங்க தானே தக்காளி மாதிரி இருப்பாங்க, நம்ம பசங்க கொஞ்சம் கருப்பாக ஓடுவாங்களே. அப்போ அவங்க கூப்பிட்டு வந்தோன்னா பேசிகிட்டு இருக்கும்போது ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு அம்மா இந்திக்காரமாக வந்து ஒரு குழந்தை இவ்வளோ ஒரு 3 4 5 வயசு தான் இருக்காங்க, கூப்பிட்டு வந்து அங்கிள் கண்ணாம் போலும் அங்கிள் கண்ணாம் போலன்றாங்க. நான் அப்படியே பார்த்துன்னே இருக்கிறேன். இன்னும் போல அது இப்படி வைக்கப்படுது, போலோண்ணா அங்கிள் கண்ணா போலோண்ணா அப்படி மிரட்டுதும்மா. உனக்கு தமிழ் தெரியாது, அவனுக்கும் தமிழ் தெரியாது. அவனை போய் அங்கிள் கண்ணாம் போல நம்மளும் என் பேர் எப்படி அவனுக்கு தெரியணும்? நெய் பையா ஓ போலேகா சொல்லுவான் அப்படின்றது, அது இந்தியில் சொல்லுது. போலோ சாக்லேட் எல்லாமே சொல்லணுன்னா அது பெருசாக பார்த்து சிரிச்சிங்கன்னு கிச்சனமூர்த்தி அப்படின்ட்டு போகுது. ஓ கேரக்டர் நேம் சொல்லிட்டு பாரு, சேட்டு பசங்க அவங்க, அவங்களுக்கு கிருஷ்ணமூர்த்தி தான் ஞாபகம் இருக்குது. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு குழந்தைங்க மனசு ரீச் ஆகுது. அப்போ அது வந்து விஜய் கூட நடிச்சதுனால தானே, இல்லை வேறு ஹீரோட நடிச்சது அந்த அளவுக்கு ரீச் ஆகுமா? அதனால் விஜய் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப 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 அவரை என்றைக்குமே நினைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் நிறைய பண்ணிட்டார். அவர் உதாரணத்துக்கு சொல்லப்போனால், என் பெரிய பையனோட கல்யாணம் வந்து என் பெரிய பையன் முருகாஸ்ட்டு ஒர்க் பண்ணான், சர்க்கார் ஒர்க் பண்ணான். அப்போ வந்து சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு நான் விஜய் வரேன்னா, டே விஜய் எல்லாம் வருவாராடா அவர் எங்கே போயிட்டார்? நான் 2000 பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ 2018 19 தான் அவன் கல்யாணம் நடக்குது, 18 வருஷம் ஆச்சு. ஏன்னா என்ன தப்புடா கூப்பிட்றது தப்பு இல்லை, அவங்க வேறு லெவல் போயிட்டாங்க. அவங்க 1030 இல்லை நம்ம ஒரு தடவை கூப்பிட்டுடலாம் அப்படின்னு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிஆர் ராமுன்னு இருந்தால் நம்ம இவன் இருந்தான், நம்ம ஜதீஷ்னு ஒருத்தர் 2 பேர் கூப்பிட்டு போய் போனால் விஜய் வர சொல்லிட்டாரு. போனோம் பார்த்தோன்னு விஜய் பார்த்தோன்னு சொன்னேன், இந்த மாதிரி பையன் கல்யாணம்னு கண்டிப்பாக வரேன் அப்படின்னு ரொம்ப சொன்னேன். அப்புறம் பார்த்தா என் ஒய்ஃப் வந்திருந்தா. என் ஒய்ஃப்னா யாருன்னா PS திவாகர் பெரிய மியூசிக் டைரக்டர், 40 படம் பண்ணியிருக்கேன். தண்டாயுதபாணி ஃபிலிம்ஸ் படம்லாம் தான், தேவர ஃபிலிம்ஸ்லாம் கே மகாதேவன், தண்டாயுத ஃபிலிம்ஸ்லாம் எங்கள் மாமனார் தான். அவர்கிட்ட சின்ன வயசில் கிட்டார் படிச்சிருக்காப்புல விஜய் சாலிகிராமத்தில். இதில் என்ன போச்சுன்னா அவங்க ரெண்டு ரொம்ப பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. என் ஒய்ஃப் ஆகணும் ஒதுக்கிட்டாங்க ஒரு வாரமாக. சரி ஓகே அப்படி தான் கொடுத்துட்டு வந்துட்டேன், இன்ட்ரெஸ்ட்டில் கொடுத்து வந்தாச்சு. அப்புறம் நானும் ஜஸ்ட் வந்து என் பெரிய பையன் எல்லாம் சேர்ந்து அதே ஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். போகும்போது சொன்னால் இதெல்லாம் நெட்டில் போட்டுறாதீங்க அப்படின்னு. சரி போடலான்னு பண்ணேன். அப்போ என்ன அர்த்தம் வரமாட்டார் அப்படின்னு நினச்சிட்டேன். கல்யாணம் நடக்குது, திடீர்னு பார்த்தா 6:30 மணிக்கெலாம் வந்துட்டார். வந்து போட்டு சேர்ந்தது பார் கூட்டம், அவரை கீழே இறக்கி வண்டியில் ஏற்றுறது தேங்க்ஸ் கூட சொல்ல முடியலைங்க. நல்லா டைமில் எல்லோரும் தள்ளி அவரை கொண்டு போய் காரில் ஏற்றி அனுப்புறது அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு. அனுப்பிச்ச பிறகு பார்த்தா குறையத்தில் போலீஸ் பெட்ரோல் வேணும் இருந்துச்சு. யார் கல்யாணம் என் பேனர்லாம் போடல, நான் என் அதெல்லாம் நிறைய பேர் அந்த நான் ஒன்றுமே பண்ணல. யார் கல்யாணம் யார் உள்ள வந்து என்ன என்ன சார் உங்கள் கல்யாணம் சொல்லக்கூடாது சார். என்னப்பா அங்கே வெளியே வந்துப்பா 2 ஹவராக நிற்குது டிராஃபிக் ஜாம் ஆகி போய், புரியுதுங்களா? நீங்கள் சொல்லியிருந்தால் நாங்கள் அட்லீஸ்ட் டைவெர்ட் பண்ணியாக விட்டுருப்போம். இல்லைப்பா எனக்கு தெரியாதுப்பா, விஜய் வருவார் நான் எதிர்பார்க்கவே இல்லை, வந்துட்டார். அஜித் வரமாட்டேன்னு முதல்ல சொல்லிட்டாப்பில் ஃபாரின் போகிறேன்னு அப்படி சொன்னோன்னு சரி அப்புறம் சந்தோஷம் அவர் கையெல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. நிறைய ஆர்டிஸ்ட் வந்தாங்க, அப்புறம் எல்லா டைரக்டர்ஸ் நான் பாரதிராஜா பார்க்குறேன் எல்லாம் வந்து. ஆனால் அது விஜய் வந்து ஒரு பெரிய ஹைலைட் ஆகி போயிடுச்சு. அதனால் விஜய்க்கு தனியாக ஒரு தேங்க்ஸ் சொல்ல டைம் இல்லை, இப்போ சொல்கிற இந்தியா கிளிஸ் சார்பாக. ஓகே சார், அதான் ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட்டாக இருந்தது. ஆமாம், முக்கியமாக விஜய் சார் வந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தார், அந்த வீடியோ கிளிப்லாம் எங்ககிட்ட இருக்குது. ஆமாம், என்ன பேசுனீங்க? அது வந்து அவர் என்ன சொன்னார், பையன்கிட்ட எனக்கெல்லாம் சின்ன வயசில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க எங்கள் அப்பா, நீ பரவாயில்ல உனக்கு இது அதை வந்து சொல்லி சிரிச்சுட்டு நான் பாருங்கள் உங்கள் பையன் உங்களுக்கு சீக்கிரம் பண்ணிட்டாங்க பார் பையன் ஜாலியாக, அதை பற்றி சொல்லி சிரிச்சுட்டு இருந்தோம் நாங்கள். லவ் மேரேஜ் அவங்களுக்குள்ள அதனால பண்ணோம். இப்போது நீங்கள் வந்து படம் வந்து விஜய் சார் கூட பண்ணியிருக்கீங்க, இப்போ உங்கள் பையனும் வந்து 2 படம் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் பையன் விஜய் சார் பற்றி என்ன சொல்லுவார்? இப்போ அப்போ பார்த்த விஜய் சாருக்கும் இப்போ பார்க்குற விஜய் சாருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் கிடையாது, பெர்ஃபெக்டில் அப்படியே தான் இருக்கிறார். அவர் எந்த டிஃப்ரெண்ட் கிடையாது. ரெண்டாவது வந்து அவர் நிறைய படம் வருஷத்துக்கு 2 படம் பண்ணுறாரு, அதனால் நிறைய சினிமா பீப்புள்ஸ் படைக்கிறாங்க. ஒரு ஹீரோ வந்து படங்கள் பண்ணால் தான் ஒரு 300-400 குடும்பம் படைக்கும். சிலவங்களாம் 2 வருஷம் 3 வருஷம் ஒரு படம் பண்ணுறாங்க. அது மாதிரி படம் தொடர்ந்து பண்ணும்போது அது அவர் பண்ணிகிட்டே இருக்கார். பாருங்கள் இப்போவே 3 படம் கமிட் பண்ணிட்டார், ஒரு பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டார். அதனால் வந்து சினிமா மேலே அவர் ரொம்ப என்ன சொல்ல ஒரு பேஷன் பயங்கரமாக இருக்குது அவருக்கு. நிச்சயமாக அது விஜய் பொறுத்த வரைக்கும் இருக்குது, நல்லா தெரியும். ஏன்னா நான் ஃப்ரெண்ட்ஸ் படம் நடிக்கும்போது கூட பார்த்தா இன்னொரு படம் ஷூட்டிங் இருக்கும். அப்போது TR சேகர் எடிட்டர், அவர் சன்னெல்லாம் இருக்காரு, அவங்களாம் தான் கௌரி சங்கர்லாம் அவங்களாம் தான் டப்பிங் கூட பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ டப்பிங் பேசணும் என்ன இப்படி பேசுங்க நம்மளை வேலை வாங்குவாங்க. அப்போ அவர் சொல்லுவார், எடிட்டர் சொல்கிறார், இப்போ விஜய் டப்பிங் போட்டு காட்டுறேன் பாருங்கன்னு. ஒரு இடம் கூட பிசுறு இல்லாமல் அந்த இப்போ ஸ்பாட்டில் நடிக்கும்போது நம்ம அந்த எமோஷனோட பேசிடுவோம். ஆனால் டப்பிங்கில் அந்த எமோஷன் வர்றது கொஞ்சம் கஷ்டம், அந்த எமோஷன் க்ரியேட் பண்ணி தான் பேசணும். பக்காவாக பேசியிருப்பார். அதில் வந்து கிரேட் டப்பிங்கில் விஜய் பேசும்போதும் நடிச்சிருப்பாரு, என்னமோ தெரியல, அப்போ அற்புதமாக பண்ணியிருக்காரு. அவர் போட்டு காமிச்சு சொன்னார், இது மாதிரி பேச கற்றுக்கான்னு. இப்போது உங்கள் கூட நடிச்சிருக்காரு. இப்போ விஜய் சார் எல்லாரும் சொல்கிறாங்க ஒரு ஆக்ஷன் சொன்ன மாதிரி விஜய் சார் வந்து டோட்டலாக ஒரு சேஞ்ச் ஆகிடுவார் அப்படின்றத நீங்கள் எப்படி பார்த்துருங்க? சுத்தமாக மாறிடுவார். ரெண்டாவது அதிகமாக வந்து அவர் வந்து ஸ்பாட்டில் எல்லாருக்கிட்டையும் அரட்டை அடிச்சு நம்மளாம் இருக்க மாட்டார். அவர் தனியாக ஒரு சேரை போட்டு திருப்பி போட்டு ஃப்ரீயாக இருப்பார், யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். மைண்டில் அந்த கேரக்டரை டெவலப் பண்ணிட்டே இருப்பார். அவர் கரெக்டாக ஸ்பாட்டில் வந்து நல்லா நடிப்பார். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் பார்த்திங்கன்னா அது வந்து நானும் வடிவேல் பண்ண கலாட்டால் அவரால் அந்த மெயின்டைன் பண்ண முடியல. சிரிச்சிடுவார் ஷார்ட்லலாம். அப்பப்போ அவரும் சிரிச்சிடுவார், சூர்யாவும் சிரிச்சிடுவாங்க. அந்த கடிகாரம் உடைக்கிற சீன் இருக்குல்ல, டமால் உடஞ்ச உடனே ராதாரன் சொல்லுவேன், அடா பாவி 200 வருஷமாக ஓடின கடிகாரம் உடச்சிட்டிங்களாடாம்னா வடிவேல், நல்ல வேலை நான் ஏதோ புதுசுன்னு நினச்சேன்னு. அவ்வளோதான், சிரிச்சிடுவாங்க 2 பேரும் சிரிச்சிடுவாங்க. கட் உடனே அந்த அது என்னென்னா ஆன்டிக் பீஸு, அதை மறுபடியும் கோக்கணும். அதுக்கு ஒரு 20 நிமிஷம் 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் ஆகும். மறுபடியும் கோத்து மறுபடியும் ரெடி ஆக்ஷன் டமால், அடப்பா உடச்சிட்டிங்களா புதுசாக நினச்சா சிரிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் 3 ஷாட் எடுத்தோம், 4 ஷாட் எடுத்தோம். அதை பற்றி இப்போ கூட பார்த்தீங்கன்னா படத்தில் விஜயும் சூர்யா ஒரு மாதிரி திரும்பி நினைச்சிட்டு இருப்பாங்க அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா. அது மாதிரி நல்ல ஒரு ரசிகர் அவர், அது ரியலாக இருந்திருக்கு. இப்போது நீங்கள் விஜய் சார் வந்து அப்படியே இருக்காருன்னு சொல்கிறீங்க, ஆனால் அவரோட வளர்ச்சி நீங்கள் பார்க்குறீங்களே, பயங்கரமான வளர்ச்சி, அபரிதமான வளர்ச்சி. அப்படிலாம் வளர்ச்சி நம்ம அந்த காலத்தில் நடிகர்கள் கூட அப்படி பண்ணதில்லை. இவர் எங்கேயோ போயிட்டார், டக்கு 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 டக்குன்னு பெரிய ரேஞ்ச் போயிட்டார். அது உண்மையில் பாராட்டப்பட ஒரு விஷயம். இன்றைக்கி கூட சொன்னால் விஜய் அஜித்னு ஒரு பேர் கிடச்சிட்டு 2 பேருக்கு ஒரு அந்த காலத்து எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் மாதிரி 2 பேருக்கு ஒரு பெரிய பவர்ஃபுல் நேம் கிடச்சி 2 பேர் கூட நீங்கள் நடிச்சிட்டிங்க. ஆமாம், நல்லா அது அது பெரிய அதெல்லாம் நம்மளை பார்த்துக்கிறோம். மேலே இந்த கடவுள் பார்த்து காசெல்லாம் மேலே போடுறேன், எவ்வளோ எடுத்து கீழே போட்டாலும் எடுத்துன்னு அவ்வளோதான் மேட்ரு. இதுமே நம்ம நினச்சி வர்றதில்லை. ஆனால் நம்ம நினைக்கணும். எண்ணத்தனை மலர் நீட்டம் சொல்லுவாங்களே திருக்குறளில். நம்ம நினச்சிட்ருக்கணும், ஆனால் அதுக்கான முயற்சியும் பண்ணணும். ஆனால் கொடுக்குறது அவர்கிட்ட இருக்குது, நம்மளால் சொல்ல முடியாது எப்படி கொடுப்பாரு. இல்லைன்னா பாருங்கள், விஜய் கூட நடிச்சிட்டேன், ரஜினி கூட நடித்தேன், மாப்பிள்ளை தனுஷ் கூட நடி எல்லாரும் கூடயும் நடிச்சிட்டேன். அதனால் அந்த குறையே நம்ம கிடையாது லைஃப்பில். அது ஒரு பெரிய கிஃப்ட்டு எனக்கு கிடச்சிது. அது மட்டும் இல்லை, அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா விஜய் வடிவேல் விவேக்கில் என்ன பண்ணுவாங்க, ட்ராக் பண்ணுவாங்க. ஒரு ட்ராக்னா 3 நாள் ஒரு படத்தில் ட்ராக் முடிஞ்சிடும். 5 சீன் 6 சீன் நடிச்சு அங்கங்கே வெட்டி வெட்டி போட்டுருவாங்க. விவேக் அப்படி தான் பண்ணிடுவாப்பில். என்னை மட்டும் கூப்பிட்றாங்க, சார் நீங்கள் டைரக்ட் ஹீரோடே வரீங்க, ஹீரோடே தூங்குறீங்க, ஹீரோடே ஓடுறீங்க, ஹீரோடே அழுவுறீங்க, நம்மளை போட்டு 30 நாள் 35 நாள் வாங்குவாங்க. அதனால தான் நான் 120 படம் தான் பண்ணியிருக்கேன். அவங்க எத்தனை படம் பண்ணிட்டாங்க யோசிச்சு பாருங்கள். இப்போ வந்து மனபலம் 850 படம் பண்ணிட்டாப்பில். அந்த மாதிரி ட்ராக் நான் பண்ணுறதில்லை. அது வந்து ப்ளஸ்ஸு ஒரு விதத்தில் மைனஸ். ஓகே சார், இப்போ வந்து விஜய் சார் வந்து இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஃபேன்ஸ் கூடலாம் மீட்டிங்ஸ் வைக்கிறாரு. அது சீக்ரெட் மீட்டிங்காக வைக்கிறாரு. எம்ஜிஆர் ஸ்டைலில் ஒரு அரசியல் ஃபாலோ பண்ணுறாரு. வரணும் அரசியலுக்கு வரணும். ஏன்னா அரசியலுக்கு நிறைய பேர் வரணுங்க. நல்லவங்கள்லாம் வந்தால் தான் நாட்டுக்கு அது நல்லா நடக்கும். எவ்வளோ காலம் ஒருத்தரே போட்டு எல்லாத்தையும் போட்டு போராடிட்டு இருப்பாங்க. ஒரு சப்போர்ட் தானே. இப்போ விஜய் வந்தானே ஒரு சப்போர்ட்டு இல்லையா. ஒரு இப்போ விஜயகாந்த் சார் இருந்தாருன்னா பெரிய விஷயம். அவர் இருந்தாருன்னா இப்போ வந்து இப்போ ஸ்டாலினுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருப்பார். எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் தமிழர்களுக்குன்னு அவர் போராடுவார். இப்போ அவர் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவர் சிஎம் கேண்டிடேட் இல்லையா. அது முடிச்சு. இப்போ அதுமாதிரி விஜய் வந்தார்னா நிச்சயமாக ஒரு சப்போர்ட்டு. அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, ஆட்சிக்கே வந்தாலும் சரி, இஸ் எ சப்போர்ட்டு. தமிழ் ஆட்களுக்கு ஒரு சப்போர்ட் வேணும்ல, அது நம்ம ஆளுங்க வரணும். வேறு வழியே கிடையாது. ரஜினி சார் அப்படி தான் கேட்பேன் நான், வரேன்னு சொன்ன டக்குன்னு. கமல் சார் வந்திருக்காரு. கமல் சார் பொறுத்த வரைக்கும் வெரி இன்டெலிஜென்ட் பர்சன். நீங்கள் வந்து கமல் சார் வந்து சாதாரணமாக இப்போ நான் ஒரு அரசியலுக்கு வரேன்னு வச்சுங்களேன். அரசியல் நமக்கு என்ன தெரியும், அடி மட்டும்தான் தெரியும். ஒன்றியம் யார், வட்ட செயலாளர் யார், இந்த செயலாளர், ஒரு 20 போஸ்ட்ஸ் இருக்குது வேலை வர வரைக்கும். இதெல்லாம் நமக்கு தெரியணும்ல. ஆனால் அது அத்தனையும் கமல் சார் தெரிஞ்சு வச்சுருப்பார். அதுமாதிரி விஜயும் அதெல்லாம் நல்லா தெரிஞ்சுட்டு வரணும். வந்தாலும் நிச்சயமாக அவர் வாழ்க்கையில் ஒரு நல்ல இடத்துக்கு வந்துடுவார். அதுக்கான கெப்பாசிட்டி அவருக்கு இருக்குது. ஓகே சார், இப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஏன்னா இப்போ அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, அவர் பர்சனலாக அதிக விஷயம் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்த்த பிரமிச்ச விஷயங்கள், இப்போ அவர் அரசியலுக்கு வந்தால் இந்த விஷயம்லாம் பண்ணுவார் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பாக பண்ணுவார். ஏன்னா அவர் வந்து ஒரு இடத்துல ஒரு ஷூட்டிங்கில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஏதோ ஒரு பிரச்சனை உடனே ஃபேஸ் பண்ணுவார். அவர் வந்து ஒரு ஏதாவது ஒரு நடந்துச்சு, ஒரு விபத்துலேருந்து உடனே அதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். வேறு கஷ்டப்படுற யாராலும் தெரிஞ்சால் உடனே அது ஆளை கூப்பிட்டு அது என்னென்னு பார்த்துட்டுவார். ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு என் கல்யாணத்துக்கு இந்த மாதிரி அடித்தட்டு மக்களுக்காக ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணுறது. ஏன்னா அவர் கீழேந்து வந்தவர் இல்லையா, போராடி வந்தவர். அவர் சும்மா ஒன்றும் அப்படி டக்குன்னு வரல. அவங்க அப்பா படம் எடுத்தால் கூட அந்த போராட்டம் பெரிய போராட்டம் இல்லையா. அதனால் அவர் எல்லாருடைய மனநிலையும் அவருக்கு புரியும். சரிப்பா அவன் கஷ்டப்படுறான், அவன் பண்ணோம், இவன் இப்படி பண்ணுறான், அந்த ஒரு குணம் அவர்கிட்ட இருக்குது. ஓகே சார், இப்போ வந்து அவங்க அப்பா எஸ்ஏசி, இப்போது தளபதி விஜய் பேசிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அப்படி எனக்கு நான் அன்றைக்கி கூட மீட்டிங்கில் பார்த்தேன் பேசினார். அந்த ரைட்டர்ஸ் யூனியன் மீட்டிங்கில் விஜயெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணார், பேசினார், எல்லாம் பண்ணார். அப்படிலாம் அது சும்மா வெளியில் சும்மா ரூமர் அப்படி கிளப்பி விடுவாங்க. அதெல்லாம் சும்மா அதெல்லாம் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அவர் பாட்டு அவர் வேலை பண்ணுறது, இவர் பாட்டு இவர் இன்னும் படம் எடுத்துன்னு கதை எழுதினு டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ஒரு டிஸ்கஷன் காலையில் 7 மணிக்கு டிஸ்கஷன் ஆரம்பிக்கிறார். அதனால் இவர் என்றைக்குமே உழைச்சிட்டு தான் இருப்பார். சேசி பொறுத்த வரைக்கும் அதுமாதிரி அவரும் உழைச்சிட்டு தான் இருப்பாங்க. அந்த அந்த ஜீன் அவங்க உழைக்கிற ஜீன் அவங்க. ஓகே சார், இப்போது ரூமர்ஸ்ன்னு நீங்கள் சொன்னீங்க. அப்படி அதிக ரூமர்ஸ் வருது இப்போ தளபதி விஜய். ஏன்னா சில பேர் வந்து அவங்க ஒய்ஃப் கூட டைவர்ஷன்லாம் போடுறாங்க, அதிக நெகட்டிவிட்டிஸ் வருது. அதை வந்து நீங்கள் பர்சனலாக நீங்கள் யூடியூப் எடுத்தீங்கன்னா இது மட்டுமா வருது, திடீர்னு ஆள் செத்துட்டான்னு வருது. அப்படியே பரிதாப நிலை, செத்துட்டான்னு அப்படியே அழுகுற மாதிரி போட்டு போட்டு நாங்கள் பக்குன்னு ஆகிடும், ஷாக் ஆகிடும். பார்த்தா ஒன்றுமே இருக்காது. நல்லா இருப்பாங்க. கேரவ ஜம்மா நான் நேராக பார்த்துருக்கேன், ஷீலாமா நேராக பார்த்துருக்கேன். அவங்கள பற்றி இப்போ நிலைமை என்ன திரும்ப ஏதோ ஒரு பழைய ஏதோ ஒரு கேள்வி போட்டு அந்த அம்மா இப்போ இப்படி இருக்கிறாங்க. நான் நேராக பார்த்துட்டு அப்போ தான் இன்விடேஷன் கொடுத்துட்டு வரேன். இப்படி நியூஸ் அதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க. சினிமாவில் இருக்கிறவங்க நல்லா தான் இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது, ஜாலியாக இருக்கிறாங்க. ஓகே சார், இப்போ அவர் அந்த ரூமர்ஸ் எல்லாம் எப்படி சார் கையாளுவார்? அதை வந்து இப்போ நீங்கள் படம் நடிக்கும் போது அவர் அந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ணி ஏதாவது ஷேர் பண்ணியிருக்காரா? அதை பற்றி கவலையே பட மாட்டார். அந்த பக்கமே திரும்பி கூட பார்க்க மாட்டார் அவர். அது யாராவது சொல்லிட்டு போகிறாங்க, நான் என் வேலையை பார்த்துட்ருக்குறேன். அவர் படம் நடிக்கணும், நல்ல கதை ஜெயிக்கணும், அந்த கான்சன்ட்ரேஷன் ஒழிய இந்த மாதிரி விஷயத்தை தலையிடவே மாட்டார் அவர். அது பாட்டு சொல்லிட்டு போகிறாங்க, அது நம்ம என்ன பண்ண முடியும்? அதை போய் அதுக்கு போய் உட்காந்து வச்சுங்களேன், அது அவங்களுக்கு தான் பப்ளிசிட்டி. இப்போ அதுக்கு பதில் சொன்னார்னா அவங்களுக்கு இன்னும் பப்ளிசிட்டி வரும். அதில் பதிலே சொல்ல மாட்டார், கண்டுக்கு சிரிச்சுட்டு போயிட்டே இருப்பார் பாட்டுக்கு. ஃபீல் பண்ணுறது, கண் கலங்கிறது அதெல்லாம் கிடையாது. எது கண் உண்மையாக இருந்தால் கண் கலங்கணும், பொய் சொல்கிறவங்களும் எது கண் கலங்கணும் பாருங்கள். அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும். எங்கே பார்த்தாலும் பார்த்து கை கொடுத்து வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு போவார். இப்போ தளபதி விஜய் அஜித் அப்படிதான் சார் சொன்னீங்க. இப்போ அஜித் விஜய் சார் அவங்க எடுத்துக்கிட்டோம்னா ஒருத்தவர் என்னன்னா எனக்கு வந்து ஃபேன்ஸ் மீட் இதெல்லாம் எதுவுமே உங்க வழி தனி வழி உங்க வேலையை பாருங்கன்னு சொல்றாங்க. இப்போ தளபதி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபேன்ஸ் வச்சு அதிக நல்லதுகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது விஜய் வந்து வர்றது அவருடைய அஜித்தை பொறுத்தவரை பாலிட்டிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எப்போவுமே எதுனா பாலிடிக்ஸ் பற்றி பேசணும்னு வச்சுக்கோங்க உடனே அப்படின்னு ட்ராப்பில் பேசவே பேசாதுனாப்பில் அவருக்கு பாலிடிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இப்போ அஜித் விஜய் நீங்கள் வந்து பர்சனலாக அவங்க கூட பழகியிருக்கீங்க. ரெண்டு பேருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன சொல்லுவீங்க? ரெண்டு பேருக்கும் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அப்படி ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. ரெண்டு பேருமே நல்லா அதாவது மெயினாக தொழில் மேலே ரொம்ப கான்சன்ட்ரேஷன் இருக்குது. இப்போது அஜித் விஜயாக இருந்தாலும் கரெக்டாக 7 மணிக்கு வந்துடுவாப்பில். அஜித் நைட் 2 மணிக்கு விட்டு காலைல 7 மணிக்கு வந்துடுவாப்பில் கரெக்டாக. அது பெர்ஃபெக்ஷன் அதில் இருக்குது. அதில் எந்த மாற்றம் கிடையாது. ரெண்டு பேரும் பக்காக இருப்பாங்க. என்ன சார் நைட்டு விட்டு கேளில் கூப்பிட்றீங்களாம் கேட்க மாட்டேன். கரெக்டாக சினிமான்ற நல்லா உழைக்கிறாங்க ரெண்டு பேருமே. என்ன அஜித் கொஞ்சம் இப்படி இந்த இதுனது கார் ரேஸு பைக்குன்னு போயிட்டுருக்கிறாரு. அதை கொஞ்சம் விட்டுட்டு சினிமாவுக்கு வந்தாருன்னா எங்களை மாதிரி ஆளுங்க ஒரு 4 படம் நடிப்பாங்க எக்ஸ்ட்ரா, அவ்வளோதான். இப்போது நீங்கள் நெகட்டிவாக பேச மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் அஜித் சாருக்கும் விஜய் சாருக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப், ஏன்னா ரெண்டு பேர் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்போது விஜய் சார் கூட நடிக்கும்போது அஜித் சார் பற்றி எதாவது பேசியிருக்காரா? அஜித் சார் கூட நடிக்கும்போது விஜய் சார் கூட எதாவது பேசியிருக்காரு? அப்படி பேச மாட்டாங்க. ஆனால் என்னென்னா இப்போ அஜித் சார் இப்போ அப்பாட்டத்துக்கு விஜய் போனார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயம்னா அஜித்தாந்தும் சரி விஜயாந்தும் சரி அது விட்டு கொடுக்க மாட்டாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப அந்த விஷயம் கரெக்டாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க. படத்துங்களில் தான் அவர் அப்படி பெருசாக இது பண்ணுவாங்களோ அது நல்லது. ஒரு போட்டி வரணும், அப்போ தான் ரசிகர்களுக்கு சந்தோஷம் இருக்கும். அதனால் பண்ணுறாங்க. அப்படி மற்றபடி அவங்களுக்குள்ள எந்த விதமான கருத்து பாடுபாடும் கிடையாது. அவர் மேலே இப்போ இவரை பற்றி அவர் பேச மாட்டார், அவரை பற்றி இவர் பேசவும் மாட்டார். அதை பற்றி ஓகே சார். இப்போது தளபதி வந்து 68 வரப்போகுது. அது வந்து வெங்கட் பிரபு சார் வந்து பண்ணுறாரு. சூப்பர், ஓகேவா? மங்காத்தா வந்து தலையை வச்சு பண்ணியிருந்தார். ஆமாம், இப்போது அந்த படம் பயங்கரமாக பண்ணியிருப்பார், சூப்பராக இருக்கும். இப்போது விஜய் சார் வச்சு பண்ண போது வந்து அரசியல் படம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெரி குட், மாநாடு மாதிரி. மாநாடு மாதிரி வெரி குட், நல்லது தான். இப்போ அரசியலுக்கு வருது, அதெல்லாம் ஒரு பேஸு நல்லது தானே. அப்போ அது விஜயுடைய கருத்துக்களே அதில் கொஞ்சம் நுழைச்சிடும். எம்ஜிஆர் அப்படி தான் பண்ணுவார். அந்த காலத்தில் அவருடைய கருத்துக்களை சினிமாவில் நுழைச்சிடுவார். அது எம்ஜிஆருடைய கருத்தாகவும் இருக்கும், திமுகவுடைய கருத்தாகவும் இருக்கும், அப்புறம் அவர் ஏடிஎம் காரணம் அவருடைய கருத்தாக இருக்கும். அதனால் நல்லது தான், வரட்டும். இப்போது விஜயகாந்த் சார் வந்து விஜய் சாருக்காக பண்ணி கொடுத்தாரு சார், எஸ்ஏ சார். ஆமாம், அவங்களுக்காக பண்ணி கொடுத்தாங்களா சார்? விஜய்க்காக தான் பண்ணார். எஸ்ஏசி போய் சொன்னார், என் பையனை கொண்டாந்து சினிமாவில் 2-3 படம் பண்ணார், சுமாராக போச்சு. மறுபடியும் அவர் ஃபுல் டெவலப். விக்ரம் சாரோட போயவனுக்காக தான் ஒரு பெரிய பிரேக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு அடுத்த முன்னாடி பிரேக் பார்த்தா செந்தூர் போகுது என்ன படம் தானே, அதானே. அது வந்து விஜய்க்காக தான் பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் எஸ்ஏசி அவருடைய பெரிய ஃபேவரட் டைரக்டரில். அப்புறம் ரெண்டாவது விஜயகாந்த் சார் பொறுத்த வரைக்கும் உனக்காக எனக்காகலாம் கிடையாது, யார் கஷ்டப்படுறாலும் ஹெல்ப் பண்ணுவார். அந்த ஒரு டேலண்ட் அவர் குணம் அவர்கிட்ட இருக்குது. அந்த காலத்தில் நீ பார்த்து அங்கே ரோஹிணி இன்ட்ரெஸ்ட் பக்கத்தில் அவருடைய மன்றத்தில் போனி அவருடைய ஆஃபீஸில் போனீங்கன்னா யார் வேணால் எப்போ வேணால் போய் சாப்பிடலாம். அந்த மாதிரி வச்சுருந்தார் அவர். அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர். வணக்கம், இந்தியா கிளிஸ் நேயர்கள் சார்பாகவும் இந்தியா கிளிஸ் நிர்வாகம் சார்பாகவும் இந்தியா கிளிஸ் யூடியூப் சார்பாகவும் தளபதி விஜய் அவர்களுக்கு என் மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீங்கள் 100 ஆண்டு வாழணும், நிறைய சினிமா பண்ணணும், நிறைய தொழிலாளர்கள் வாழ வைக்கணும், சீக்கிரமாக அரசியலுக்கு வரணும், அதன் மூலம் நிறைய மக்களுக்கு நல்லா செய்யணும். இதெல்லாம் இல்லாமல் என் பையன் கல்யாணத்துக்கு வந்தீங்க, என் பேரன் கல்யாணத்துக்கு வந்து வாழ்த்துக்கணும். ஓகே, தேங்க்யூ. ஸ்ரீ முத்துக்குமரன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, மாங்காடு, சென்னை. அட்மிஷன் ஓபன் ஃபார் பிஇ, பிடெக், எம்பிஏ, எம்சிஏ, ME and PhD. Counseling code 1218. SmileyTrips.com, the domestic and international tour expert. Download SmileyTrips.com app for all your travel needs.